நீண்ட நாள் ஒரு பிரார்த்தனை, வேண்டுதல், சங்கல்பம், இது எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா கடந்த 5 வருடத்திற்கு முன்பு ஏஆர்சி வந்து இலங்கையில் பதிவு செய்து நிறைய வந்து விழிப்புணர்வுகளும் முகாம்களும் நடத்திட்டு இருந்தோம். நிறைய ஆலோசனைகள் செஞ்சுட்டு இருந்தோம். இதனால் சென்னையில் ஏஆர்சியில் ஒரு மருத்துவமனையே இலங்கை தம்பதியர்களுக்கு நம்ம ஒதுக்கி அவங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் நிறைய கவனங்கள் கொடுத்து அவங்க கடல் கடந்து மிக ஒரு பொருளாதார நெருக்கடியில் ஒரு வேலையை இழந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அதிகப்படியாக கேட்டுக்கினது நீங்கள் இலங்கையில் ஏன் திறக்கக்கூடாதுன்னு. ஸோ இதில் வந்து ஏஆர்சி வந்து ஒரு மாறுபட்டு நிறைய கருத்தரிப்பு மருத்துவமனைகள் வந்து இலங்கையிலேயே வந்து நிறைய முகாம்கள் செஞ்சுருக்கிறாங்க, விழிப்புணர்வுகள் செஞ்சுருக்கிறாங்க, ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஏஆர்சி ஒரு தனித்துவமாக ஒரு கடந்த 2 வருடம் என்னால் ஒரு அதிகமான நேரங்களை வந்து நான் இலங்கைக்காக ஒதுக்கி எனக்கு ஒரு எண்ணி சொல்ல முடியல, ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1-2 தடவை கூட நான் வந்து இங்கே வந்து ஒரு முறைப்படியாக ஏஆர்சி மருத்துவமனை இலங்கையில் தூங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முழுமையான ஒரு ஆலோசனைகளை பெற்று அதை வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்க திறக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அதிகமான வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கடினமாக இந்த முயற்சி எடுத்தேன். இந்த முயற்சி எடுக்கும்போது நிறைய இன்னல்கள், நிறைய கஷ்டங்கள், சில நேரங்களில் ஒரு ரொம்ப எங்களுக்கு ஒரு சலிப்பே வந்துடும், இது எப்படி நம்ம செயல் பண்ணுறோமோ. ஆனால் அது எல்லாம் கடந்து உங்களுக்காக நம்மளுடைய தம்பதியர்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு சூழ்நிலை அமையணும், அவங்க நிறைய நேரத்தில் கேட்டுக்கிட்டதுனால ரொம்பவுமே இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அதிகமான கடின முயற்சி எடுத்து இன்றைக்கி இறையருளால் ஒரு பெரியோர்கள் ஆசீர்வாதத்தினால ஏஆர்சி வந்து கொழும்பில் வந்திருக்கு. இது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம். தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. இது மூலமாக வந்து IVF சிகிச்சை, IUI சிகிச்சை, லேப்ரோஸ்கோப்பி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி, உலகத்தில் இருக்கும் அதிநவீன அனைத்து கருத்தரிப்புக்கு உண்டான சிகிச்சைகளும் இப்பொழுது கொழும்பில் உள்ள ஏஆர்சியில். இதிலும் ஒரு சங்கல்பம் நாங்கள் எடுத்திருக்கிறோம், மிக விரைவில் எப்படி தமிழ்நாட்டில் எல்லா முக்கியமான பகுதிகளிலும் ஏஆர்சி அதோடைய ஒரு பதிவை செஞ்சுருக்கோ அதே மாதிரி இலங்கையிலும் மிக விரைவில் வந்து ஜாஃப்னா, பட்டிக்குலோ, ட்ரின்கோ, கேண்டி இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இடங்கள் எல்லாம் 1, 2 ட்ரீட்மெண்ட்டை பண்ணி தம்பதியர்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துலேயே வைத்தியங்களை கொடுத்து கூடிய சீக்கிரம் வந்து இதை தூங்கிறதுக்கு எல்லா முன்னுரிமையும் எடுத்துருக்குறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏஆர்சிக்கு வந்து நல்லபடியாக ஒரு முழுமையான பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்குங்க. இயற்கையான வைத்தியத்துக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், இது மூலமாக உங்களுக்கு நிறைய வரவேற்பும் கிடைக்கும். ஸோ உங்களை வந்து எங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கொடுத்துருக்கு இந்த நேரத்தில். ஏன்னா ரொம்ப சிறப்பான முறையில் வந்து இந்த துவக்கம் நடந்தது. இலங்கையில் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் வந்து நிறைய பேர் வந்து பெரியோர்கள்லாம் கலந்துக்கிட்டு முக்கியமான பிரபுகர்கள் கண்டு கொண்டாங்க. மக்களிடையே நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூறுனாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இணையதளத்துலலாம் வந்து அப்போ எங்களுக்கு வந்த ஒரு வாழ்த்துக்கள் வந்து ஒரு அளவில்லாத ஒரு வாழ்த்துக்கள், அதுவே எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு கொடுத்துருந்தது. இது மூலமாக வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் செலவினங்களை குறைக்கிறதுக்கும் நிறைய சலுகைகளை கொடுத்தும் நல்ல முழுமையான ஒரு குணமடைஞ்சு கரெக்டான சூழ்நிலையில் சிகிச்சைகளை ஆரம்பித்து உங்களோட வெற்றி சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு ஏஆர்சி முழுமையான உறுதுணை இருக்கும். மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.